மார்க்கெட் இல்லாத ஹீரோ நம்பி எந்த ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க? முடியாது, யாரும் வர மாட்டாங்க. எனக்கு இருக்கிற பிஸ்னஸ் ஏதோ படம் பிடிச்சதுல, நான் தெலுங்கில் வந்து ஃபஸ்ட்டு நிறைய சூப்பர் ஹிட் படம் பண்ணதால் எனக்கு தெலுங்கில் வந்த ஒரு சேட்டலைட் பிஸ்னஸ், அப்புறம் என்னுடைய நிறைய தெலுங்கு படங்கள் ஹிந்தியில் டப்பிங் ஆகி நல்லா போயிருக்கு, அதனால் ஹிந்தி ரைட்ஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் போகுது. எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா ஜெய் விஜயம் படத்துக்காக நம்ம சீஃப் கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய மற்ற மூவிஸ், இப்போ ரிலீஸாக போகிற மற்ற மூவிஸ் பார்த்துருப்பீங்க, மாமரன், அமைச்சர் ரிட்டர்ன்ஸ், அதெல்லாமே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் எடுத்த மூவிஸ். பட் ஒரு சேலஞ்சுக்காக, அதாவது பட்ஜெட் முக்கியம் இல்லை, கதை நல்லா இருந்து அதில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, அந்த ஆர்டிஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதை மைண்டில் வச்சு எடுத்த மூவி தான் இந்த ஜெய் விஜயம். அதை வந்து நாங்கள் நினச்ச மாதிரியே, நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாருமே அதை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக்கிருக்கீங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பத்திரிகை நண்பர்கள். இந்த படத்தோட இன்டர்நேஷ்னல் ரீச் வந்து அது என்னுடைய ஃபேன்ஸ் உலகம் பூரா ஒரு 300,000 ரெஜிஸ்டர்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ என்னை பார்த்தா பண்ணும் போது சொல்லி எனக்காக பார்த்தாங்க. பட் இப்போ ப்ரெஷ் ஷோவுக்கு அப்புறம் இந்த படம் பயங்கரமாக ரீச் ஆகி நிறைய பேர் பார்த்து, உண்மையை சொல்ல போனால் எங்கள் ஆப் மட்டும் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ், தமிழ் யோகி, அப்புறம் கேசல் ஆப், இன்னும் நிறைய தமிழ் ராக்கர்ஸ், ஒரு 6 வெப்சைட்ஸ் வந்து எங்கள் படத்தை வந்து திருட்டுத்தனமாக பைரசி பண்ணி அவங்க வெப்சைட்ஸில் போட்டிருக்காங்கன்னா அதே இந்த படத்தோட வெற்றியை காட்டுது. ஸோ அவங்க பண்ணது வந்து ஃபஸ்ட் எனக்கு பயம் கோவம் ஆயிடுச்சு, என்னடா எங்கே இதை வந்து அவங்க திருட்டாங்க சொல்லி. பட் ஆனால் என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆகாஷ் நீ நடிகனை வந்து ஜெயிச்சிட்டேன், ஏன்னா உன் படத்தை வந்து நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதனால தான் அவங்க இவ்வளோ பேரும் வந்து இதை வந்து அவங்க வெப்சைட்ஸில் போட்டுருக்காங்கன்னு. பட் என் ப்ரொடியூசர்ஸுக்கு, ஐ மீன் சாரி, என் இன்வெஸ்டர்ஸ், ஆக்சுவலி இந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர்ஸ். பட் என்னை நம்பி பணம் போட்டது வந்து ஏகே மூவிஸ் ஆப், ஏகே மூவிஸ் ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் உலகம் பூரா இருக்காங்க. ஏற்கனவே அந்த படம் வந்து ஃபாரினில் ஃபுல்லாக நல்லா போனதால் எனக்கு ஒரு தங்கச்சைனை லாஸ்ட் டைம் பர்சா கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து போட்ட படத்தை விட நிறைய லாபம் வந்துருச்சு. இந்த சின்ன பட்ஜெட் படம், லோ பட்ஜெட் படம், நான் பண்ண படத்துலேயே ஒரு லோ பட்ஜெட் படம் இந்த ஜெய் விஜயம் தான். ஆனால் என்னுடைய மற்ற பெரிய பட்ஜெட் படத்தை விட எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்க ஒரு நடிகனாகவும் ஒரு டைரக்டராகவும் இந்த ஜெய் விஜயம் படம் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் இது வந்து இவ்வளோ ரீச் ஆனது காரணம் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தான். ஏன்னா முக்கியமாக நான் எனக்கு அவர் பேர் தெரியும், அவர் பார்த்துருக்கேன் நிறைய ஃபங்க்ஷன்ஸில், அவரோட பேர் இருக்கான் தெரியல, ஜெயச்சந்திரன் சொல்லி ஒரு, அதாவது ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஸ் ஷோ முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் ஒரு ரிவ்யூ எனக்கு பிஆர் அனுப்பியிருந்தார், ட்ரெண்டிங் சினிமா நவ் ஒன்று. அது அப்படியே பெர்ஃபெக்டாக நான் என்ன மைண்டில் வச்சு படத்தை எடுத்தனோ அது அப்படியே டீட்டெயிலாக அழகாக எங்கெங்கே பாராட்டணுமோ அதையெல்லாம் பாராட்டி, நான் வந்து ஒரு சீனில் கிளிசன் போடாமல் அழுதுருப்பேன், ஒரு 10 செகண்ட்ஸில் கரெக்டாக கேமரா வந்து அவர் வரும்போது என்னுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வரணும். அதை நான் ஃபீல் பண்ணி, ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஆக்ட் பண்ண அந்த அதை வந்து அவர் நோட் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணினேன். எப்படின்னா எந்த நடிகருக்கு இவ்வளோ அதாவது ஜெய் ஆகாஷ் க்ளோஸ்அப்பில் தன்னுடைய ஃபேஸை காட்டி, அதாவது என் ஃபேஸ் அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் என் நடிப்பு உள்ள தெரியாததுக்காக வந்து நான் வச்ச ஷார்ட் அதை பாராட்டினார். அப்புறம் வந்து அங்கே இருந்தார், இதே மாதிரி படம் இன்னும் 2 ஜெய் ஆகாஷுக்கு வந்துச்சேன்னா ஜெய் ஆகாஷ் டெஃபினட்டாக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முன்னணி நடிகராக சொல்லி பாராட்டினார். ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த வீடியோ கூட போட்டிருப்போம், அதுவும் அவர் தான் எனக்கு, அவரும் அதான் சொல்லியிருப்பார். அதாவது ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு வந்தோன்னே கேட்கும்போது ஜெய் ஆகாஷ் வந்து சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, டெஃபினட்டாக இந்த படம் ஜெய் ஆகாஷுக்கு ஒரு ரீஎன்ட்ரி என்ன அவர் சொன்னது பளிச்சிடுச்சு. இப்போ எனக்கு 5 படம் ஆஃபர்ஸ் வந்திருக்கு, வெளி படம், அதாவது இப்போ வந்து என்னை நிரூபிக்கிறதுக்காக நானே ஹீரோவாக நடித்து நானே டைரக்ட் பண்ணி நானே ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலி டைரக்ஷன் பண்ணலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா யாரை கூப்பிட்டு படம் பண்ணலாம்னு சொல்லி பேசினாலும் அவங்க ஆரம்பிக்கிறதே மினிமம் 3 crores பண்ணுறாங்க. ஸோ 3 crores என்ன சிம்பிளாக போயிடுச்சு, 3 crores வந்து போகிறதுக்கு யாருமே தயார் இல்லை. ஒரு
மார்க்கெட் இல்லாத ஹீரோ நம்பி எந்த பொருட்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க? முடியாது, யாரும் வர மாட்டாங்க. எனக்கு இருக்கிற பிஸ்னஸ் ஏதோ படம் பிடிச்சதுல, நான் தெலுங்கில் வந்து ஃபஸ்ட்டு நிறைய சூப்பர் ஹிட் படம் பண்ணதால் எனக்கு தெலுங்கில் வந்த ஒரு சேட்டலைட் பிஸ்னஸ், அப்புறம் என்னுடைய நிறைய தெலுங்கு படங்கள் ஹிந்தியில் டப்பிங் ஆகி நல்லா போயிருக்கு, அதனால் ஹிந்தி ரைட்ஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் போகுது. தமிழில் வந்து ஒரு சுமாரான சேட்டலைட் ரைட்ஸ். ஸோ இதை வச்சு என்னால் வந்து ஒரு ஒரு கோடியில் படம் எடுத்த பண்ணால் ஒரு 50 லட்சம் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான், ஒரு கோடிக்கு படம் பண்ணால் சேஃப். அதுக்கு யாருமே முன்வராத தான் நான் வந்து நானே ஹீரோவாக நடித்து நானே டைரக்ட் பண்ணி இந்த மூவி ஜெய் விஜய் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் படம் கூட நான் தான் டைரக்ட் பண்ணேன். பட் அந்த கதை வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசரோட கதை. ஸோ அவங்க அதில் உறுதியாக இருந்தாங்க, அந்த கதை நல்லா இருக்குது, அப்படி தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி ஆஸ் அ டைரக்டர் ஐ மீன் ஹீரோ நான் நடித்து அதை டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அதை பார்த்து எல்லாருமே அமைச்சர் படம் வந்து கமர்ஷியலாக இருக்குது, ஏன்னா அதுக்கு யூஸ் பண்ண கேமராவே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 36,000. இப்போ நான் இந்த படத்துக்கு ஜெய் விஜயத்துக்கு யூஸ் பண்ண கேமராவுக்கு வந்து ஒன்லி 5,000 ருபீஸ். ஸோ அந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரியும், லென்ஸ் ஆகட்டும் லைட்ஸ் ஆகட்டும், அதில் பட்ஜெட்டு ஜாஸ்தி பட்ஜெட் அமைச்சர் ரிட்டர்ன்ஸ். ஸோ அது வந்து ப்ரொடியூசர் ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்த கதையை நான் எடுத்து கொடுத்தேன். பட் நான் வந்து என்னால் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரு கோடி பட்ஜெட்டில் நான் எடுத்த படம், அது எல்லாமே புதுமுகங்கள் என்ன தவிர. பட் இதில் நடித்த அந்த நடிகை அக்ஷயா கண்டமுத்தன் வந்து இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இந்த படத்தோட கிளிப்பிக்கு சக்காட்டி அவங்க விஜய் டிவியில் இப்போ ஆஹா கல்யாணத்தில் வந்து ஹீரோ பண்ணிகிட்டு இருக்காங்க, தெலுங்கு சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் அடுத்த செகண்ட் ஹீரோ பண்ண குட்டி அக்ஷயா அந்த பொண்ணு கூட பிஸி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னா வந்து அவங்க எல்லாருமே எங்கிட்ட சம்பளம் வாங்காமல் இந்த படத்து மூலமாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க, அந்த பெனிஃபிட் வந்து இந்த படம் அவங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கே அவங்க அவங்க சார்பில் என்ன தான் வந்து ஷீல்டை கூட வாங்க சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே இப்போ பிஸி ஆகிட்டாங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஓவரால் ஜெய் விஜயம் வந்து எனக்காகட்டும், இதில் நடித்த நடிகர்களாகட்டும், இந்த படத்தில் வந்து பணியாற்றிய டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் மணிகண்டன், கேமராமேன் பால் பாண்டி அண்ட் மியூசிக் டைரக்டர் சதீஷ்குமார். ஐ மீன் பால் பாண்டி, பால் பாண்டியை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன். பால் பாண்டி வந்து இதில் வந்து பெருசாக டெக்னிக்கலாக ஒரு பெரிய கேமராமேனை பேர் வாங்காட்டியும் என் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் ஸ்பீடாக, எப்படின்னா நான் வந்து டபுள் காஷ் பண்ணுவேன், ஏன்னா அப்படி பண்ணால் தான் எங்களால் வந்து பட்ஜெட்டை கம்மி பண்ண முடியும். அதுக்கெல்லாம் எனக்கு பாவம் அட்ஜஸ்ட் பண்ணி பால் பாண்டி நம்ம கேமராமேன் பேசப்பட்டது. ஒரு லைட்மென்ஸ் பண்ண வேண்டிய வேலையை கூட அவரே இறங்கி பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி பால் பாண்டி வந்து யாருன்னு யாருக்குமே தெரியாது. பட் இப்போ இந்த ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அடுத்த மாமரம் ஃபங்க்ஷன்லேயும் வந்தார். இப்போ இன்னொரு படம் என்னுடைய அசிஸ்டன்ட் சாய் பிரபா பண்ண இனிமே நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ்லையும் சான்ஸ் பண்ணுறது. இப்போ அடுத்த நான் ஹீரோவாக மட்டும் பண்ணுற ஒரு படம் இன்னொரு டைரக்டர் பண்ணார், சக்திவேல் டைரக்ஷன் பண்ண படத்தில் கூட நான் பால் பாண்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கூட சேர்ந்து கஷ்டப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு நான் சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் அந்த படத்தில் பால் பாண்டி சான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனிவே, அதாவது இந்த ஜெய் விஜயம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரி, நம்ம ஜெயச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி ஒரு ரீஎன்ட்ரி அமைஞ்சிருக்கு. இனி நான் ரிலாக்ஸாக ஒன்லி ஹீரோவாக மட்டும் நடிச்சுட்டு அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் எப்போ என்னால் வந்து நடிக்க முடியாதோ அப்போ டைரக்ஷன் தொடர்றேன். ஓகே, தேங்க்யூ. அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடித்தேன். எனக்கு வந்து நான் சினிமாவுக்கு வந்து 20 வருஷம் ஆகுது. அவரை எப்படி அந்த ஃப்ரெஷ் ஃபேஸோட அந்த எனர்ஜியோட பார்க்கணும், கொஞ்சம் தான் ஃபிசிக்கில் சேஞ்ச் இருக்கு, அதே எனர்ஜியோடு தான் இருக்கு. அவருடைய எல்லா சாங்ஸும் பார்த்தோம். அவர் எப்படின்னா தண்ணி மாறி, ஆமாம், அவர் எந்த கிளாஸ் கலரில் போட்டாலும் அந்த தகுந்த மாதிரி மாறிடுவார். அவருடைய ஆக்ஷன் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு அது காரணம் வந்து ஜாக்கோ அர்த்தம் சார்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நல்லா ட்ரைன் பண்ணியிருக்கீங்க சார், உங்களுடைய அவர் டான்ஸ்க்கு வந்து இன்றைக்கி கடல் எடுப்பார். அவர் தான் மட்டும் வளரல, கரெக்டியாவது திறமை இருந்தால் வாலண்டியாக வந்து அவரை தன்னோட வந்து சேர்த்துக்குவார். அதனால் இந்த காதல் தினத்தன்னைக்கு நான் ஒரு பட்டம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் கிங் மேக்கர் சார், கிங் மேக்கர் பேசினாங்க. ஜாக்கோர் தங்கம் சார் சொன்னார், உண்மையாகவே ஜாக்கோர் சங்கம் சார் மாதிரி ஒரு சின்சரிட்டி வந்து நான் ரஜினி சார்கிட்ட பார்த்தேன்.
அவ்வளோ எல்லாருமே நல்லா பழகுவார். அந்த சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம் பார்க்காம நல்லா பழகுவார். இந்த படத்தை பார்த்துட்டு அவருடைய கருத்துக்களை சொன்னாரு. ஆக்சுவலாக தென்னிந்திய நடிகர் சங்க இயக்குனர் சங்கம் அல்பா மலேசியா இவர் வந்து ப்ரொடியூசர், இப்போ ஒரு படம் பண்ணுறாரு, அந்த ஒரு நான் முக்கியமான ரோலில் பண்ணுறேன். இந்த டிஸ்கஷனில் இருக்கும்போது சொன்னார், ஜெய் விஜயம்னு ஒரு ஜெயாகாஷ் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. நான் ஆல்ரெடி ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் இல்லையா, உடனே அடித்தேன் ஃபோனு. ஆனால் மாசில் வந்து ஃபோன்லாம் பிடிக்க முடியாது, வாட்ஸ்அப்பில் தான் பிடிக்க முடியாது. இந்த மாதிரி மாதம் உங்கள் படம் பாருங்கள் அப்படின்னு. சரி யூடியூப் அந்த மூவி இதில் இருக்கு, நீங்கள் போய் பாருங்கள், டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஒரு படம் வந்து நான் ஆக்சுவலாக நான் சினிமாக்காரனாக பார்க்க மாட்டேன், ஒரு ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். 15 நிமிஷத்தில் அவனை உட்கார வச்சுக்கணும் படம், அதுக்கு வந்து பட்ஜெட் தேவை, ஆர்டிஸ்ட் தேவை, கதையன் ஸ்க்ரீன் இதுதான் வேணும். அது வந்து இந்த ஜெய் வித்தி விஜயத்தில் இருந்தது. ஏன்னா நானும் ஒரு 20 வருஷமாக சினிமாவில் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கும் ஓரளவு வந்து ஸ்க்ரீன் நாலேஜ், சீன் நாலேஜ் இருக்குது, கதை நாலேஜ் இருக்குது, டைரக்ஷன் நாலேஜ் இருக்குது, இதில் இருக்குது. 1000 கோடி பட்ஜெட் உள்ள படம் என்னால் உட்காந்து பார்க்க முடியல, அரை மணி நேரத்தில் நான் நிறுத்திட்டேன். உண்மை நீ வேணா என் நம்பர் ஃபோன் நம்பர் கூட தரணும், 9884138414. இந்த படத்தை பாருங்க, 10 நிமிஷம் உங்களை உட்கார வைக்கும். நான் பார்த்தது 11 மணிக்கு, படம் வந்து 2 மணி நேரம் விடாமல் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த படத்தோட கதை நான் லீனியர் ஃபிலிம், கதை இலக்கதை, அதில் இருந்த கேஸ்டிங், அவங்க எடுத்துக்கிட்ட லொக்கேஷன்ஸ், பட்ஜெட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கவே முடியல. இதுக்கு அவங்க ஒவ்வொரு விஷயம் வச்சிருக்கிற அந்த ட்விஸ்ட், ட்ராவல்ஸ், இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாம் என்னால் அன்பிலீவே பண்ண முடியல. அந்த மாதிரி இருந்தது. நான் எதுக்கு அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனான்னு தெரியல. ஏன்னா அவங்க 2 படம் பண்ணியிருக்கேன், ஜெயகாசர் பற்றி எனக்கு தெரியும். ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூலேயே நான் சொல்லியிருக்கேன், சினிமாவில் 24 கிராஃப்ட்னா 24 கிராஃப்ட்லேயும் ட்ரெயின் ஆனவர். ஆமாம், எல்லாம் சொல்கிறாங்க நான் ஜெயாகா சார், அவருக்கே தெரியாத காலத்துலேருந்து அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிருக்கேன். ஜாஃபர்னு ஒரு டைரக்டர், ஏவிஎம் நான் ஷூட்டிங்கில் இருக்கேன், 2003-2004 வராரு. என்ன சார் ஜெயாகா சார் பார்க்க வந்திருக்கேன், லஞ்ச் பிரேக்கில் வந்து பார்க்க, அவர் 5 படம் கரண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறது டே அண்ட் நைட் கூட அவர் படிப்பார், அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். கண்டிப்பாக அவருக்கு எல்லாம் சொல்லாங்க, அது இதுன்னு சார் சார் ட்ரைன்ட் ஆனவங்க. அந்த சினிமா அவரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல, ஆனால் அந்த 20 வருஷம் அனுபவத்தை அவருடைய ஸ்பீச்சில் பார்த்தேன். அந்த வியாபார நீதி எது இருந்தாலும் சரி, எந்த வழி இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரணும், அதுக்காக அவர் தொழிலில் காட்டுற உழைப்பு அக்கறை. உண்மையாகவே இதெல்லாம் எனக்கு சொல்லப்போனால் இந்த காதலர் தினமே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மனசார சொல்கிற இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்ஸ். மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஜெய் ஆகாஷ் அவரை வந்து வாழ்த்துறதுக்கு நான் வந்து அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்றத நான் வரல, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படின்றதுக்காக நான் வரல, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நடனமாடக்கூடிய ஒரு டான்ஸரு அப்படின்றதுக்காக நான் வரல. எதற்காக வந்தேன் அப்படின்னா, சகோதரர் ஜெய் ஆகாஷ் அவர்கள் வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர், ஒரு நல்ல மனிதர். நம்ம பிஏ மேடையில் பார்த்துருக்கலாம், அவருடைய பேச்சிலையும் சரி, அவருடைய பாடி லாங்குவேஜ்லையும் சரி, எதுலேயுமே ஈகோ இருக்காது, ஈகோ இருக்காது, ஒரு பந்தா இருக்காது, ரொம்ப யதார்த்தமாக மனசில் என்ன இருக்கிறதோ அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் தான் சகோதரர் ஜெயகாஷ் அவர்கள். வந்து நீ கூட அண்ணன் அன்பனை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த படத்தினுடைய வெற்றி விழா நிகழ்ச்சி இருக்குது, வந்து கலந்துருக்கீங்க அப்படின்னாங்க. உண்மையிலே இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான். புல்வா தாக்குதலில் உயிர் நிறுத்த துணை இராணுவத்தினருக்காக இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் ஒரு வீர வணக்கம் நினைவு நாள் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வேற ஒரு நிகழ்ச்சி எனக்கு செங்கல்பட்டில் இருந்தது. ஒரு இவர் நேம் சொன்னோடனே இவருக்காக நான் வந்து என்னோட கட்சியினுடைய தலைமையை நான் சொல்லிட்டேன், அவர் ஜெயாஸ் காகஸ்காக நான் போய் தான் ஆகணும், செங்கல்பட்டுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் அனுப்பிச்சிருங்க, நான் அவர் போய் வாழ்த்தியே ஆகணும். அப்போ அண்ணா ரவி அண்ணன் கூட கேட்டாங்க, என்ன அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. உண்மையில் ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு திறமை உள்ள ஒரு நபர் அவர்.
அதுக்காக நான் போய் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று அவர் வந்து அவர் பார்க்குறப்ப நமக்கு புறமையாக இருக்கு, அந்த டீனேஜ் மாதிரி இருக்கு பாருங்க, அவரோட பாடி லாங்குவேஜ் ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய எப்படி இருப்பாங்களோ அத மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய பேச்சு உண்மையிலேயே 18 வயசு தான் அவருக்கு. மேலும் மேலும் அவர் நல்லா வரணும். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட், என்னென்ன சப்போர்ட் இருக்கோ நிச்சயமாக அவர் ஜெயாகாஷ் அவர்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் அவர் என்ன சப்போர்ட்ஸ் கேட்குறாரோ நிச்சயமாக நாங்கள் அதை வந்து மனப்பூர்வமாக செய்வோம் அப்படின்றத எப்படி சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக அற்புதமான நடிப்பு, அழகான டைரக்டர், பெரிய தயாரிப்பாளர், எல்லாம் வந்து கரெக்டாக வந்து அன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சுனாமி தமிழகமே மிரண்டாங்க. இல்லைன்னா அந்த படம் வெள்ளி விழா இருக்குது. இன்றைக்கி அந்த படம் பார்த்தாலும் அவ்வளோ ஆசையாக இருக்கும், பார்க்கணும் போல இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வருது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் லேட்டாக தான் வந்தார், ஆனால் அவர் மாதிரி வெற்றி பெற்றவர்கள் யாருமே கிடையாது. அதே மாதிரி ஜெயாகாஷ் அவர்கள் அவர் வந்துக்கிட்டே இருக்கார், லேட்டாக கூட அவ்வளோ அவருக்கு வந்து நிறையா ஃபேன்ஸு, நிறையா ரசிகர்கள், நிறையா நல்ல மனசு அவருக்கு. எங்கே எப்போ கூப்பிட்டாலும் வந்து நினைக்கிற ஒரு நல்ல மனசு, நான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அந்த பந்தாலம் காமிக்காமல் எப்பவும் வர்றவர். அதனால் அவர் நிச்சயமாக அவர் ஒரு பெரிய இடத்த பிடிப்பார், அதில் எந்த வித மாற்றுக்கிறதும் எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் எனக்கு இந்த படத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் தெரிஞ்சு தம்பிகிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன், அந்த கிளியராக இல்லை பிக்சர் ஏதோ ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னேன். அது என்ன காரணம் இல்லை, அதனால் அப்படிங்களா லைட்டு வெளிச்சல அது அதான் என்னவோ தெரில அது. ஆ அப்படி வேணா சொல்லுங்கள், ஏன்னா குவாலிட்டியாக இருங்க. ஓகே, வெளில படம் இல்லை, சும்மா பார்க்கும்போது கூட இப்போ நம்ம நிறையா படம் பண்ணிக்கோ இல்லையா, நமக்கு தெரியும் இல்லையா. நீங்கள் போடும்போதே கிளாரிட்டியாக போட்டு எது போட்டாலும் சரி, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்னங்க ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஆ அது இல்லை 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 அது இல்லை இல்லை நான் ஏன் சொல்ல, ஒவ்வொரு குழுவுமே வந்து பிரமாதமாக பண்ணுங்க. அதாவது எனக்கென்னன்றதே இருக்கக்கூடாது. நம்ம இப்போ புரட்சித் தலைவர் சாங் எழுந்தால் கூட அப்படி பார்த்து ஒவ்வொரு இடமும் வந்து அப்படி ஜெயிக்கணும்னு நினைப்பார். பொதுவாக சொல்ல எங்கள் தங்கம் படத்தில் வந்து சொல்லுவாங்க, பாடல் எழுதும் போது நான் ரசித்து கொண்டே இருப்பேன் ஒரு பாட்டு, அதில் வந்து நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் எழுத சொன்னார் கலைஞர் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து போகணும், ஏன்னா ஜெயிக்கணும் அவ்வளோதான் ஒவ்வொரு விஷயம். நான் கிட்டத்தட்ட 2000 படம் பண்ணியிருக்கேன் மாஸ்டராக மட்டுமே, வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கேன், இப்போ தான் போன மாதம் வாங்கினேன். நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா வரணும், அதாவது ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ வந்து தான் பிள்ளை நல்லா வரணும்னு தான் நினைப்பாங்க, கெட்டு போகணும்னு எந்த இடத்துல நினைக்க மாட்டாங்க. நல்லா பண்ணியிருக்கீங்க, அதில் ஆக்ஷனாக இருக்கட்டும் மற்றபடி உங்கள் நடிப்பாக இருக்கட்டும், ஒரு எனக்கு அதை பார்க்கும்போது கதை தெரிஞ்சு, என்ன கதைன்னு எனக்கு தெரிஞ்சு, மிக அற்புதமான ஒரு நடிப்பு. நீங்கள் எப்போதுமே எனக்கு தெரியும் ராமகிருஷ்ணாவில் வந்து நான் மிரண்ட ஒரு சீனில் கிளைமேக்ஸில் வந்து ஒரே சீனு அகத்தியன் சார் சொல்லியிருப்பார், ஒரே ஷாட்டுது கிட்டத்தட்ட ஒரு 12-13 நிமிஷம் இருக்கும், நீங்கள் எல்லாருமே டைலாக் பேசணும், அது எப்படி பேசுனீங்கன்னு நான் இன்னும் ஆச்சரியப்படுவேன். நான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன் எப்படி பேசினாரு நினைப்பேன், நீங்கள் அப்படியே ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கு வந்து. ஆனால் அந்த படம் உண்மையிலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் இப்போவும் சொல்கிறேன்.